விஜய் மற்றும் சிம்புதேவன் கூட்டணியில மிகுந்த எதிர்பார்ப்புல உருவாகியிருக்கிற புலி படத்துல விஜய் இரண்டு மாறுபட்ட கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. விஜய்க்கு ஜோடியா இந்த படத்துல ஸ்ருதிகாசன் மற்றும் ஹன்ஸ்கா மோட்வானி நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்துல நந்திதாவும் நடிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாம இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நானி, சுதீப், ஸ்ரீதேவி இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. தேவ்ஸ்ரீ பிரசாந்த் இசையில உருவாக்குற இந்த படத்தோட ஒரு பாட்டை கிளே தளபதி விஜய் ரீசெண்டா பாடி முடிச்சிருக்காரு. இந்த பாட்டு ஒரு டூயட் சாங் ஆயிருக்குமா. இந்த பாட்டோட ஃபீமேல் போர்ஷனுக்காக ஸ்ருதிகாசன் பாடலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப இந்த படத்தோட இசையமைப்பாளர் தேவ்ஸ்ரீ பிரசாந்த் என்ன சொல்லிருக்காருன்னா, விஜயோட புலிப்படம் ஒரு ஃபண்டாஸ்டிக்கான மூவின்னு இருக்காரு. மேலும் தேவ்ஸ்ரீ பிரசாந்த் இந்த படத்துக்கு டிஃபரெண்டான மியூசிக்கை யூஸ் பண்ணிருக்காராம். அது மட்டுமல்லாம இந்த படத்தோட டியூனுக்காக புதிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஆட் பண்ணிருக்காராம். இந்த படத்தோட நாலு பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் சொல்லிருக்காரு. மேலும் இளைய தளபதி விஜயோட சச்சின் மற்றும் வில்லு படங்களுக்கு தேவ்ஸ்ரீ பிரசாந்த் இசையமைச்சிருக்காரு. சோ தேவ்ஸ்ரீ பிரசாந்த் என்ன சொல்லிருக்காருன்னா, சச்சின் மற்றும் வில்லு படங்களோட பாடல்கள் போலவே புலிப்படத்தோட பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் எதிர்பார்க்கப்படுதுன்னு இருக்காரு. மேலும் புலி படத்தோட பாடல்கள் பத்தின செய்திகள் விஜயோட பதினாலு அன்னைக்கு ஜூன் 22ஆம் தேதி வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.